ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம அசிஸ்டன்ட் ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் மெட்டீரியல் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ தட் யூ வில் ஹாவ் அ கம்ப்ளீட் ஐடியா அபவுட் த மெட்டீரியல் கிவன் பை ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டர் ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்னா நைன் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்போன் டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஹெச்ஓ சிலபஸ் படி இருக்குது நம்ம அதை ஒன்று ஒன்றா வந்து ரிவ்யூ பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்துக்கிட்டிங்னா Basic Horticulture and Plant Propagation. It is a very simple material. ரொம்ப நரையால் இருக்காதுங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டூ வந்து ஓகே இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டாப்பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பேசிக் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான் ப்ரொபகேஷன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ அதில் இருக்க இண்டெக்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் டாபிக் வைஸாக பிரிச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க தென் அதுக்கடுத்து கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் ஹார்டிகல்ச்சர் க்ராப் நமக்கு பேசிக்காக ஹார்ட்டிகல்ச்சர் தான் இதில் கேட்பாங்கன்றனால பக்கவா அப்டேட்டட் கண்டென்ட் இருக்க ஹார்ட்டிகல்ச்சர் டேட்டாவை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் அக்ரோ கிளைமேட்டிக் இன் தமிழ்நாடு தென் ஃபேக்டர்ஸ் லிமிட்டிங் ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப் ப்ரொடெக்ஷன் தட் இஸ் உங்களுக்கு என்னென்னலாம் சிலபஸில் இருக்கோ அந்த விஷயத்த பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலாக வந்து இது இருக்குது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி இருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம் இந்த மெட்டீரியலை மட்டும் படித்தாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் அப்படிங்கிற அளவுக்கு தே ஹவ் ப்ரொவைடட் த கன்டென்ட் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட் வந்து லைக் நிறைய படிக்கிற மாதிரி இருக்காது இப்போது நம்ம புக் வாங்கி படித்தோம்னா லைக் நிறைய விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன

டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் ஃபர்ட்டிலிட்டி இரிகேஷன் அண்ட் வீட் மேனேஜ்மெண்ட் கரெக்டுங்களா இப்போ உள்ளேயும் கண்டென்ட் பார்த்திங்கனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாயில் அண்ட் ஃபர்டிலிட்டி பார்த்திங்கிற ஃபுல் டீடைல் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸோ தட் நமக்கு டாபிக் என்னவோ அதை வந்து ஈக்குவலாக பிரித்து உள்ளே வந்து டேட்டாவை கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து சாயில் அண்ட் ஃபர்ட்டிலிட்டி அண்ட் வீட் மேனேஜ்மெண்ட் தான் ஸோ அதுலேயும் நிறைய டேட்டா இருக்கனால அந்த டேட்டாவை கம்பைல் பண்ணி அட் த எண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் வந்து சாயில் அண்ட் ஃபர்டிலிட்டி அண்ட் வீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக ஒன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் கடைசி டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் தட் ஓகேங்களா உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் வந்து எடுத்து காட்டிடுறேன் பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ்ல வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் நாட் ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி வரைக்குமே நமக்கு பாயிண்ட்ஸ் டூ பாண்டர் மட்டுமே இருக்குது டோட்டலாக இவ்வளோ வந்து புக்ஸ் மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் அப்படிங்கிற அளவுக்கு தே ஹாவ் இட் ஓகேங்களா ஒன் நாட் ஃபைவ் பேஜ் நம்பர்ல இருக்கு உங்களுக்கு நான் கேட்டுறேன் பாருங்கள் பாயிண்ட்ஸ் டூ பாண்டர் ஃபார் சாயில் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸோ தட் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குன்னா அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டேட்டா ஏஹெச்ஓவில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸை மட்டும் இங்கே தனியாக கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கடைசி ரிவிஷனுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை தாண்டி வெளியே போகாதுன்ற அளவுக்கு தே ஹவ் ப்ரொவைடட் இட் ஓகேங்களா இது தான் என்டையர் மெட்டீரியல் ஃபார் சாயில் அண்ட் ஃபர்டிலிட்டி இரிகேஷன் அண்ட் வீட் மேனேஜ்மெண்ட் இப்போ நம்ம அடுத்த மெட்டீரியல் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏஹெச்ஓ படிக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மெட்டீரியல் இருக்கு இது நம்ம டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் த்ரீ வந்து கவர் பண்ணுது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் கொஞ்சம் வந்து புக் பெருசாக இருக்கும் பட் இண்டெக்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் தானேங்க ஸோ இதில் வந்து எடுத்த உடனே ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ரூட் க்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட் க்ராப் என்னென்னவோ அதை வந்து டைட்டில் பை டைட்டிலாக கொடுத்துருக்காங்க தென் அதுக்கு எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் வெஜிடபிள் கிராப்ஸ் இது ரொம்ப சிம்பிள் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட் சினாரியோ கொடுத்துருக்காங்க ஸோ தட் நமக்கு இதுலேயும் கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் டேட்டா கொடுத்தாலும் வீ கேன் ஏபிள் டு மேனேஜ் வித் த கரண்ட் சினாரியோ அதை வச்சு பார்த்துக்கலாம் தென் அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ஃபார்மிங் வெஜிடபிள் கிளாஸிஃபிகேஷன் என்னன்றது லைனாக கொடுத்துருக்காங்க நம்ம இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை படித்தாலே போதும் ஓகேங்களா ஓகே இது வந்து இன்ட்ரொடக்ஷன் ஃபார் த ஃப்ரூட் க்ராப்ஸ் பேசிக்கான டீட்டெயில்ஸ் இல்லைங்களா லைக் சைக்ளிக் க்ரோத் எப்படி இருக்குது ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு தென் அதுக்கப்புறம் ஏரியா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் அண்ட் நைன்டென் டேட்டா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான டேட்டா இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக டேபிள் மேனரில் கொடுத்துருக்காங்க ஒன் செகண்ட் ஃபேமிலி கொடுத்துட்டு காமன் நேம் கொடுத்து பொட்டானிக்கல் நேம் அண்ட் குரோமோசோம் நம்பர் ஒர்ஜின் அண்டு ஃப்ரூட் டைப் என்னென்னதை ப்ராப்பராக இங்கே சொல்லியிருக்கனால நீங்கள் தனியாக வந்து தேடி படிக்காமல் எல்லாமே டீட்டெயில்டு இங்கே இருக்குது இதை பார்த்துட்டு கடைசி டைம் ரிவிஷனுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்படி தான் வந்து மெட்டீரியல் வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஒன் சாப்பிட்டே காமிச்சிட்றேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ரெடிமேடாக தேவையான விஷயத்த கம்பைல்டாக இருக்குது லைக் நிறையா இருந்து ஸ்டோரி மாதிரி இருந்து படிக்கிற மாதிரி இல்லாமல் தேவையான விஷயத்த மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ மேங்கோன்னு ஒரு க்ராப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க பேசிக் டீட்டெயில் என்ன அதில் ப்ரியாமல்னு சொல்லிவிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ பிளான்டோடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷஸ் என்னென்ன இருக்குது அதோடைய வெரைட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது தென் ஹைப்ரிட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே ஒரு க்ராப்புனா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ லைக் ப்ரொபகேஷன் எப்படி பண்ணணுன்ற எல்லா பாயிண்ட்டுமே வந்து ப்ராப்பரா இருக்கு இப்போ ப்ரீ பிளான்ட் ரெக்யர்மெண்ட் பார்த்த மாதிரியே போஸ்ட் பிளான்ட் ரெக்யர்மெண்ட் எப்படின்றதெல்லாம் கூட இதில் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு க்ராப்னா எல்லா பேசிக் டீட்டைலாம் இருக்கனால நீங்க இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தாலே போதும் ஓகேங்களா திஸ் இஸ் த format uh, they have followed. இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டோம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கறதையும் பார்த்துடலாம் ஒன் செகண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் வெஜிடபிள் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பேஜ் நம்பர் நைன்ட்டியில் வந்து இருக்குது நம்ம நைன்ட்டி பேஜ் நம்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே இது எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ்னா எடுத்த உடனே பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபுட்ஸ் எப்படி அதுதான் உங்களுக்கு நீங்கள் நான் அதை சொல்லணும்னு இல்லை நீங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மெட்டீரியல் பார்த்தாலே உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஒன் மார்க் மாதிரி கேட்பாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வி ஹேவ் டு ரீட் இட் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் சினாரியோ கூட கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டேட்டாக கூட இங்கே இருக்குது இது வந்து நமக்கு பேசிக்காக கேட்பாங்க சில கொஷின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொசிஷன் பொட்டேட்டோவில் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி க கொஷனுக்கு எல்லாமே இங்கேயே டேபிள் வைஸாக ஆன்சரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் நம்ம படிக்கணும் தேட்ஸ் இட் மொத்தமாக நமக்கு ப்ராப்பர் மெட்டீரியல் இருக்குது வி ஹாவ் அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்கனால வீ கே நாட் டிபெண்ட் அப்பான் சம் புக்ஸ் நிறைய நிறைய புக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தப்பு கிடையாது பட் கடைசி டைமுன்றனால நம்ம தேடி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்ஃபாக இருக்கும் அதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஓகே தென் அதுக்கு அடுத்த மெட்டீரியல் வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ளவர் க்ராப்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர்ல வந்து கவர் ஆகுது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பேஜஸ் வந்து இருக்குது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் இன்டெக்ஸ் காமிச்சிடுறேன் ஒன் செகண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ளவர் க்ராப்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் ஃப்ளவர் க்ராப்பும் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா டீடைல் கொடுத்துருக்காங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹார்வர் ஹேண்டலிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தட் இது வந்து உங்களுக்கு தனி ஒரு யூனிட்டாக உங்கதில் கவர் ஆகியிருக்கும் ஐ திங்க் ஏஹெச்ஓ சிலபஸில் யூனிட் செவனில் வந்து கவர் ஆகும் அந்த விஷயமும் இந்த ஒவ்வொரு கிராப்ஸ்லேயே வந்து கவர் பண்ணிடுறதுனால அது தனியாக நீங்கள் உட்காந்து ஒரு மெட்டீரியலாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு யூனிட் செவன் வந்து அந்தந்த கிராப்ஸ் கூடவே வந்து கவர் ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அதை பற்றிங்கிற பேசிக்கான விஷயங்கள் அண்ட் இம்பார்ட்டண்ட்டானதை ஹைலைட் பண்ணி நமக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து படித்தா போதும் ஓகேங்களா எவ்ரி இஸ் இன் ப்ராப்பர் மேனர் ஜஸ்ட் நம்ம வந்து இருக்க பாயிண்ட்ஸை வந்து படித்தாலே இட் இஸ் மோர் தேன் என்ன வீ கேன் ஏபிள் டு கிராக் திஸ் எக்ஸாம் ஓகேங்களா ஓகே இது வந்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் கிராப்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்க்கறது என்னன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஸ்பைசஸ் பிளான்டேஷன் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் கிராப்ஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல யூனிட் ஃபைவ்ல வந்து கவர் ஆகுதுங்க ஓகே இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பேஜஸ் வந்து இருக்குது ஓகே இதோட இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாப்பிக்கே என்னன்னா வந்து ஸ்பைசஸ் இருக்குது பிளான்டேஷன் க்ராப் இருக்குது மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக் க்ராப்ஸ் இருக்குது ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஸ்பைஸ் க்ராப்ஸ்னா என்ன ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் பிளான்டேஷன் க்ராப்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தென் அதுக்கு அடுத்து மெடிசனல் பிளான்ட் நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோமோ எது இதில் இம்பார்ட்டண்ட் க்ராப்ஸோ அதுக்கானதை தனித்தனியாக கொடுத்து அதோடைய ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியாக இன் அ வெரி டீடைல்டு மேனர் தே ஹவ் கவர் Uh, everything இஸ் in a very proper manner நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட்ஸ் இருக்குது தனியாக நோட்ஸ் எடுத்து எடுக்கிறவங்க எடுத்து எடுதலாம் இல்லைனா இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு தேவையான நோட்ஸை நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் மோர் தேன் எனப் தேவையான விஷயம் எல்லாம் நோட்ஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாமே ப்ரொவைட் ஆகியிருக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய பழைய கொஷின் பேப்பர்ஸை வச்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தட் வுட் பி பர்ஃபெக்ட் ஓகேங்களா ஓகே தென் அதுக்கடுத்து நம்ம மெட்டீரியல் வந்து பார்க்கலாம் இன்செக்ட் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் க்ராப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது டோட்டலாக வந்து எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அரௌண்ட் நைன்டி எயிட் பேஜஸ் வந்து இருக்கு இதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க இன்செக்டுடைய பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ் அண்ட் இயர் மேனேஜ்மெண்ட் ரைட் இப்போது வந்து நமக்கு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் க்ராப் என்ன அந்த டிசீஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம் போஸ்ட் ஸ்டாண்டிங் நான் சொன்னேன் இல்லையா யூனிட் செவனில் கவர் ஆகுதுன்னு அண்ட் வேல்யூ அடிஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸை ப்ராப்பராக வந்து இங்கேயே நமக்கு கவர் பண்ணிவிட்டாங்க ஸோ தட் இதை தனி யூனிட்டாக தனி புக்காக நம்ம படிக்க தேவையில்ல இதுலையே நமக்கு உள்ள வந்து கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணதுனால நமக்கு டோட்டலாக நைன் புக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா நம்ம யூனிட்ஸ் வந்து டென் இருக்கும் பட் உள்ளேயே நமக்கு யூனிட் செவன் கவர் ஆகுறதுனால நைன் புக்ஸாக தான் இருக்கும் ஆனால் உள்ளேயே ப்ராப்பராக இருக்குது ஓகேங்களா தட்ஸ் இட் வெரி சிம்பிள் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வீ ஹாவ் டு டேக் நோட்ஸ் அண்ட் இந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டிங்கனாலே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில் கூட இந்த மெட்டீரியலை ஜஸ்ட் நீங்கள் மெட்டீரியலாக மட்டும் பார்க்காம நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட் ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸராக ஆக போகிறீங்கன்னா பேசிக்காக ஒரு ஃபார்மர் உங்ககிட்ட ஏதாவது டவுட் கேட்டால் கூட யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் இட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நாலேஜை என்ரிச் பண்ணுறதுக்காக படிக்கிற மாதிரி படித்தீங்கன்னா ஷுயராக இதை படிக்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சர் எஃப் ரெஃபரன்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே தென் நம்ம அதுக்கடுத்த மெட்டீரியல் போகலாம் இது வந்து லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் இது வந்து உங்களுடைய யூனிட் எயிட்டில் வந்து ஏஹெச்ஓ சிலபஸில் இருக்குது இன் ஒன் ஆஃப் த வெரி பல்கியர் புக் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பேஜஸ் இருக்குது புக்கு மெட்டீரியலை பார்த்து பயந்துராதிங்க கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் பட் நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் ப்ராப்பராக படித்தாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் ஓகேங்களா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் டூ பாண்டரும் கொடுத்துட்றாங்க ஸோ தட் நம்ம ஃபுல்லாக இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக படிக்கணுன்றது அவசியம் இல்லை உங்களுக்கு நான் இண்டெக்ஸ் காட்டுறேன் பாருங்கள் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் தானே டாப்பிக்கில் இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டுடைய பேசிக் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் லைக் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அதோடைய சிஸ்டம் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குது தென் ஐஎஃப்எஸ் அண்ட் மெனியூர் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் இருக்குது இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் தோ இது வந்து லைக் கொடுக்கலன்னா கூட நம்ம சிலபஸ்ல ஹைடாக இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இதை நம்ம படிச்சே ஆகணும் இந்த கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்ல பாத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம அனிமல்ஸை வந்து நமக்கு மணி மேக்கிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும் அதுல இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் லைக் எப்படி அதை கேர் பண்ணிக்கணும் கவுச தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லாக்டேட்டிங் அனிமல்ஸ் என்ன கல்லிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக் என்ன எல்லா பேசிக் டீடைல்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கான தனி பாயிண்ட்ஸ் டூ பாண்டரும் இருக்கு ஸோ தட் என்ன இரநூறு பேஜ் இருக்குது எப்படி படிக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை இங்கே பாயிண்ட்ஸ் டூ பவுடர் கொடுத்தனால இதை படிச்சுட்டு தென் பவுட்ரிக்கான பாயிண்ட்ஸ் டூ பவுடர் பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் மோர் தேன் என் உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் எப்படி இருக்குன்றதை எடுத்து காட்டிடுறேன் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூவில் இருக்குது ரொம்ப சிம்பிள் தாங்க மெட்டீரியல் பார்த்து எப்பயுமே நிறையா இருக்கேன்னு மட்டும் எப்பயும் ஃபீல் பண்ணக்கூடாது பிகாஸ் நம்ம ஏஓவாக இருக்கட்டும் ஹெச்ஓ எந்த மெட்டீரியலாக இருந்தாலுமே எல்லாமே ரொம்ப நமக்கு வாஸ்ட்டாக படிக்கிற விஷயம் எல்லாத்தையுமே எல்லோரும் மெமரைஸ் பண்ணிக்க முடியாது பட் சில இம்பார்ட்டண்ட் ஏரியா இருக்குது அதே என்னன்றதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக அவங்களே தனியாக எடுத்து கொடுத்தனால ஜஸ்ட் நம்ம இதை ரீட் பண்ணால் மட்டும் போதுன்ற அளவுக்கு தே மேட் இட் ஓகேங்களா நம்மளோட ஒர்க்கை பாதியாக அவங்க சிம்பிளிஃபை பண்ணிவிட்டாங்க பார்த்திங்கன்னா வெறும் இவ்வளோ தான் இருக்குது இருக்குது பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் நீங்கள் இதை மட்டும் படிச்சாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் இதுக்கப்புறம் நீங்கள் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரில் பவுட்ரி படிக்கிறீங்கன்னா அட் த எண்டில் அதுக்கான பாயிண்ட்ஸ் டூ பவுண்டரும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மி பேஜஸ் தான் இருக்கும் ஜஸ்ட் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுடைய இம்பார்ட்டண்ட் டேட்டாவை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க தட் இஸ் மோர் தேன் இனஃப் ஓகேங்களா ஓகே நம்ம அடுத்த மெட்டீரியல் வந்து பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் தான் முன்னாடி பார்த்தது லைஃப் ஸ்டாக்ல வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் எப்படிங்கிறது நம்ம அந்த அனிமல் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன்லேயே சேர்த்து பார்த்துட்டோம் இருந்தாலும் இது தனியாக ஒரு டாப்பிக்காக இருக்கு யூனிட் நைனில் கொடுத்துருக்கனால இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பேஜஸ் இருக்கு இதோடைய இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் டாப்பிக்கே வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்ன்றதா கொடுத்துருக்காங்க அதனால இப்ப பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சருடைய ஹைப்ரெட் சீட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டா ஏன்னா நம்ம டாப்பிக்கில் டேரெக்டாக கொடுக்காததுனால சீ ப்ரொடக்ஷனுக்கு தனியாக கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரில் இன்க்ளூட் பண்ணிட்டு அதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன சீட்ஸ் ஆஃப் சாரி கிளாஸஸ் ஆஃப் சீட்ஸ் என்ன சீட் சர்டிஃபிகேஷன் ஃப்ளோரல் பயாலஜி அண்ட் பாலினேஷன் சீ ரிலேட்டடான எல்லா பேசிக் டீடைலும் வந்து இது கொடுத்துருக்காங்க தென் அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எப்பயுமே கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்னு வந்துவிட்டாலே வி ஹேவ் டு நோ சச் திங்ஸ் அது தெரிஞ்சுக்கிற மாதிரி அதையும் கொடுத்துருக்காங்க தென் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஆர்கானிக் கம்போஸ்டிங் கூட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அட் த எண்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா வர்மி கம்ப்போஸ்ட் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மெட்டீரியலை ஜஸ்ட் நீங்க நார்மல் மெட்டீரியல்லாம் பார்க்காதீங்க நீங்க ஏஹெச்ஓ ஆஃபீஸர் ஆக போறீங்கன்னா நாலு ஃபார்மர் நீங்க வந்து பாத்துற மாதிரி இருக்கும் அவங்க சில பேசிக் டவுட்ஸ் கேட்கலாம் அவங்க உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க நீங்க அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கலா சொல்லி தரணும் அதுக்காக இந்த மெட்டீரியல் ஷுயரா ஹெல்ப் பண்ணும் அண்ட் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் மேனர்ல இருக்கனால ஜஸ்ட் நீங்க வாங்கி அதை படிச்சாலே இட்லி மோர் தேன் இனஃப் ஓகேங்களா ஓகே இது நம்ம அதுக்கடுத்து அட் த எண்ட் நம்ம லாஸ்ட் மெட்டீரியலை வந்து பார்த்துக்கலாம் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் நம்ம எவ்வளோ தான் இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து யூனிட் டென்ல கவர் ஆகுது நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் கரெக்டான மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா வி கே நாட் ரீச் த அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப பிளே இட் பிளேஸ் அர் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங் அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் வந்து ப்ராப்பராக கவர் ஆகுது தென் அதுக்கு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனும் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்குமே பாயிண்ட்ஸ் டூ பாண்டரும் கொடுத்துட்டாங்க நமக்கு நிறைய பல்கி மெட்டீரியல் இருக்க மாதிரி தோணலாம் அண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்கும் பட் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க தென் இதுக்கு அடுத்து பேசிக் கான்செப்ட்ஸ் அதில் இருக்க பேசிக் இம்பார்ட்டன்ட் டேட்டா நான் ஒன்று சொல்ல விரும்பல உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அது த எண்டில் பாயிண்ட்ஸ் டூ பாண்டரோட முடிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனும் இருக்கு எல்லாமே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஸ்கீம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டாரும் கொடுத்துருக்காங்க ஸோ தேட் நீங்கள் தனித்தனியாக ஸ்கீம்க்காக கூகுள் பண்ணி தனியாக நோட்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்துருக்கிறத படித்தாலே மோர் தேன் எனப் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தாங்க எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு டைனமிக் டாப்பிக்கும் கூட பட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக இதை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய கொஷன்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்பயுமே கேட்பாங்க அதுக்காக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் வந்து ரீசெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அது எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே இங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ஸ்கீம்ஸ் அக்ரிகல்ச்சர் செட்டாக கொடுத்திருக்காங்க இ நாம் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இ நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க தென் பிஎம் ஆஷா ஆர்ஷா ராய் சன்ரக்ஷன் அபியான் தின் அதுக்கடுத்து பிஎம் கிசான் கொடுத்துருக்காங்க பிஎன் மாந்தன் ஸ்கீம் பிஎம் கிசான் ஸ்கீம்ட்டு இப்போ வரைக்கும் அட் த இப்போ ரீசண்டாக வந்தது வரைக்கும் என்னென்ன இருக்கும் கிசான் ரத்த கிசான் சுவிதா ஆப் அண்டு புஷா கிருஷி ஆப்பு கோவிட் நைன்டீன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பேக்கேஜஸ் என்னென்ன இருக்குன்ற எல்லா பேசிக் டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க அட் த எண்டில் இதுக்கும் பாயிண்ட்ஸ் டூ பவுண்டரை தனியாக இருக்கனால ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுக்குறீங்க அண்ட் அட் பாயிண்ட்ஸ் டூ பவுண்டரை நல்லா மெமரைஸ் பண்ணுறீங்க இது பண்ணாலே யூ கேன் ஏபிள் to கெட் அ வெரி decent ஸ்கோர் ஜஸ்ட் நீங்கள் படிங்க ஓகேங்களா தட்ஸ் இட் நம்ம எல்லா மெட்டீரியலோடைய ரிவ்யூவும் வந்து பார்த்துட்டோம் ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ரொம்ப சிம்பிளுங்க வி ஹாவ் வெரி லிஸ்ட் டைம் இந்த டைமில் நிறைய புக்ஸ் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறத விட பெட்டராக மெட்டீரியல் ரெடி பண்ணி நமக்கு தனியாக நோட்ஸ் எடுக்கிற ஒர்க்கை குறைச்சி கொடுக்குறாங்க இந்த மெட்டீரியல் ஜஸ்ட் நம்ம வாங்கி படித்தாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதை ஜஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்காக மட்டும் பார்க்காம உங்களுடைய நாலேஜை என் பிரிச்சு பண்ணுறதுக்காகவும் கண்டிப்பாக சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்றதை மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அண்ட் இந்த மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் பை பண்ணிக்கலாம் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ அமௌங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்